Hi students, always be happy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காஸ் லாவுடைய ஃபோர்த் அப்ளிகேஷன் அதாவது லாஸ்ட் அப்ளிகேஷனை பார்க்க போறோம் சரிங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். அப்போ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படி சொல்லும்போது இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல், சார்ஜ்டு அதாவது பாசிட்டிவ் சார்ஜ். அப்படி யூனிஃபார்மாக என்ன இருக்கும், சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ இதனுடைய ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓல் சொல்கிறோம், இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். அப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது அப்போ டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அப்போ என்டையர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி டிஏ அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியா பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்ஸாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியாவும் டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கு, சேமாக இருக்குது. அப்போ டீட்டாங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா, ரைட்டு. இப்போ சார்ஜ் எடுத்துக்கிறோம் கியூவு, எப்போ வந்து ஜீரோவை காட்டிலும் கியூங்கிறது கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் சரிங்களா, ரைட்டு. கியூ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து த்ரீ கேசஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லில் அவுட் சைடில் வந்து பிங்கிற பாயிண்டை கன்சிடர் பண்ணுறேன், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும். ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து ஒரு பிங்கிற பாயிண்டை கன்சிடர் பண்ண போகிறேன், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும். அப்புறம் இன்சைடு தி ஸ்பெரிக்கல் ஷெல்லில் வந்து பிங்கிற பாயிண்டை கன்சிடர் பண்ணுறேன், அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது த்ரீ கேசஸ் பார்க்க போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா வச்சு என்ன செய்ய முடியும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போ கேஸ் ஒன்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி அவுட் சைடு ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே ரைட். இப்போ பாருங்கள் ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துட்டேன், இது ஆர்ச்சின் ஓன்னு சொல்லியாச்சு, ரேடியஸ் வந்து ஆர். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு என்ன செய்கிறேன், அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் பிங்கிற பாயிண்ட்டு. அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர். அப்போ என்ன செய்ய அப்படின்னா இது மாதிரி பிங்கிற பாயிண்ட்டு சேம் டிஸ்டன்ஸு அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்டெல்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியன் ஸ்பியர் கிடைக்குது சரிங்களா, காசியன் ஸ்பியரு. இது ஃபுல்லாக என்னது பாசிட்டிவ் சார்ஜ்னு தெரியாது, பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த அவுட் சைடில் உள்ள பிங்கிற பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்போ எதில் அப்ளை பண்ணணும், அப்ளையிங் காஸ்லா, அப்ளையிங் காஸ்லா க்ளோஸ்ட் இன்டகிரல் இ வெக்டர் டாட் DA vector equal to Q by epsilon naught. அப்போ நல்லா கவனிங்க, இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E vector dot DA vector நம்ம படிச்சிருக்கோம், என்ன E vector dot DA vector equal to dot product. அப்போ என்ன வரும், காஸ் தீட்டா வரும். அப்போ எழுதுங்க பார்ப்போம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E DA காஸ்டிட்டா ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்.
அப்ப E வெக்டருக்கும் DA வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது சேம் டைரக்ஷனு தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியாச்சு அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க க்ளோஸ்ட் இன்டெக்ரல் EDA காஸ் ஜீரோ கொடுத்தோம்னா என்ன ஆயிரும் ஒன்னாயிரும் அப்போ ஒன்று கியூ பை எப்சிலான் நாட் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காசியன் ஸ்பியரில் வந்து பார்க்கும்போது என்னவாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்கும் அப்போ E க்ளோஸ் இன்டெக்ரல் DA ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் கான்ஸ்டண்டாக அதாவது யூனிஃபார்மாக இருக்கிறதா செஞ்சுருக்கோமே இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துருக்கோம் ரைட் இப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் டிஏங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஏரியா ஆஃப் தி இதை அழிச்சிடலாம் இதை நோட் பண்ணிக்கிறங்க ரைட் அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ் அப்போ என்னவா இருக்கும் க்ளோஸ் இன்டெக்ரல் டிஎன் சொல்லும் போது என்னது ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஓகே அப்போ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில் இ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டிஏங்கிறது என்னது இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அதானே அந்த பிங்கிற பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ இ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ பை என்ன வருது ஆர் ஸ்கொயர்டு சரிங்களா ரைட்டு இதே வந்து வெக்டர் ஃபார்மில் போட்டோம் அப்படின்னா இ வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ பை என்ன வரும் ஆர் ஸ்கொயர்டு இங்கே வெக்டர் போட்டால் இங்கே என்ன பண்ணணும் யூனிட் வெக்டர் போடணும் சரிங்களா ரைட்டு இதுதான் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் செல்லில் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் என்ன பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருங்கிறது என்னது ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர்டு ஆர் கேப் இப்போ செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டூவில் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல் ஸ்பெரிக்கல் ஷெல் ஓகே ரைட்டு அப்போ பாருங்க இது ஸ்பெரிக்கல் செல்லு இந்த ஸ்பெரிக்கல் செல்லில் என்ன செய்யணும் ஆர்ஜின் வந்து ஓன்னு சொன்னேன் இது வந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸு நான் ஏற்கனவே அவுட் சைடில் எடுத்திருக்கேன் பாயிண்ட் பி ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் தி சர்ஃபேஸ் அப்போ இதில் என்ன செய்யணும் எடுத்துட்டேன் அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர் இப்போ நல்லா கவனிங்க இந்த ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆரையும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்குது ஸ்மால் ஆர் வந்து கிரேட்டராக இருக்குது அப்படி தானே இப்போ இங்கே வந்து எடுத்துட்டோம்னா ஆரையும் கேபிட்டல் ஆரையும் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது சரிங்களா ரைட்டு அப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது என்னது இ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட்டு கியூ இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு பேர் என்ன செய்ய போகிறோம் கேபிட்டல் ஆர் போட போகிறோம் அவ்வளோதான் ஆர் ஸ்கொயர்டு இப்போ வெக்டர் ஃபார்ம் போட்டோம்னா வெக்டர் போட்டோமா என்ன பண்ணணும் யூனிட் வெக்டர் போடணும் அவ்வளோதான் ஆர் கேப் இது செகண்ட் கேஸ் தேர்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் த்ரீல எலக்ட்ரிக் ஃபீல்டு
at a point P inside, okay, inside of the spherical cell. அப்போ இன்சைடு என்ன இங்க பாருங்க இது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் செல்லு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சரிங்களா ஆரிஜின் ஓ இப்போ என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு அவுட் சைடு பார்த்தோம் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல்லு அப்புறம் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல்லு இப்போ பார்க்குறது என்னது இன்சைடு ஆஃப் தி ஸ்பெரிக்கல் செல் அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறேன் உள்ள அந்த பாயிண்ட் பின்னு சொல்கிறேன் அப்போ என்ன செய்கிறேன் இந்த மாதிரி இங்கே இன்றைக்கி பின் சொன்ன மாதிரி இங்கே என்ன செய்கிறேன் பின்னு சொல்கிறேன் அப்போ லைனை என்ன செய்கிறேன் இந்த மாதிரி இமேஜினரியாக ட்ரா பண்ணுறேன் இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியன் ஸ்பியரு காசியன் ஸ்பேரு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிக்கிறேன் இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அந்த இது என்னது காசியன் ஸ்பேரு இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது என்னது ஈக்குவல் டு 1/4 Q/r² சரிங்களா ரைட் இப்போ இந்த இன்சைடு தி இன்சைட் ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸில் நல்லா கவனிக்கணும் இந்த இன்சைட் தி காசியன் சர்ஃபேஸில் வந்து சார்ஜ் அதாவது கியூ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இன்சைட் தி ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கியூங்கிறது என்னவாக இருக்கும் அதாவது சார்ஜுங்கிறது ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா அப்படி ஜீரோவாக இருந்துச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் சரிங்களா ரைட்டு வெரி இம்பார்ட்டன்ட் இது 5 மார்க் க்வெஸ்சன் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Everything is possible.